அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ சில முக்கியமான ப்ரூஃப் வந்து சார் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறோம் இல்லைங்களா. இது மிக முக்கியம். என்ன அர்த்தத்தில்னா, ரிசல்ட் மட்டும் இல்லை, உங்களுடைய சாதாரண பகுத்தறிவு ஷார்ப்பாக கூர்மையாக கத்தி மாதிரி இருக்கு ஆகிறதுக்கு இது வந்து ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. இப்போ சார் என்ன செய்கிறேன், ஒரு 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 அடிப்படையான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நம்ம சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு தெரியும், ஆனால் அதை நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். இங்கே பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இது சாதாரணமாக ஒரு ட்ரையாங்கிள், சரியா? எடுத்துக்கிட்டிங்கன்னா, சரி இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். சரி இதுக்கு பேர் ஏ, இதுக்கு பேர் பி, இதுக்கு பேர் சி. இப்படி பேர் வச்சுக்கிட்டா இதில் நீ எந்த சைடு எடுத்துக்கோங்க. இப்போ சரி சி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சி கண்டிப்பாக ஏ ப்ளஸ் பியை விட கம்மியாக தான் இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் பி எடுத்துக்கோங்க, பி கண்டிப்பாக ஏ ப்ளஸ் சியை விட கம்மியாக தான் இருக்கும், ரைட்? இப்போ சப்போஸ் நீங்கள் ஏ எடுத்துக்கிறீங்க, ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ கண்டிப்பாக பி ப்ளஸ் சியை விட கம்மியாக தான் இருக்கும். இது ட்ரையாங்கிளுடைய அடிப்படை ப்ராப்பர்ட்டி. சப்போஸ் அது ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா அது ஸ்ட்ரெயிட் லைனாக மாறிடும், ட்ரையாங்கிளாக இருக்காது, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், சி குறைச்சிக்கிட்டு ஒரு இந்த உதாரணம் சொல்கிறீங்க இல்லைங்களே, இப்போ சியை குறைக்கிறீங்க, சியோட வேல்யூ குறைஞ்சி சே பியோட வேல்யூம் குறைஞ்சிருச்சு, ரைட்? அப்போ இந்த சுச்சுவேஷனில் இது உண்மை தான். ஒரு கண்டிஷனில் சே இது இந்த சி, இது சி, இது பி. இப்போ சப்போஸ் சி அப்படியே குறைஞ்சி இந்த லைனாகவே மாறிடுச்சு, சே திஸ் இஸ் சி, இந்த லைன் இது பி. அப்போ இந்த சுச்சுவேஷனில் ஏ இஸ் ஈக்குவல் பி ப்ளஸ் சியாக இருக்கும். அப்போ நம்ம இதை ட்ரையாங்கிள்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக மாறிடும். பிள்ளைகளுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரில் என்ன செய்ய போகிறோம், இப்போ கிரிட்டிக்கலாக அப்ளை பண்ண போகிறோம், சரியா? இப்போ என்ன விஷயத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த இருக்கு இல்லையா, இந்த ப்ராப்பர்ட்டி ஆராய்ச்சி பண்ண போகிறோம். என்னது, இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ அதனுடைய மாடுலஸ் வந்து லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு இசட் ஒன் மாடுலஸ் ப்ளஸ் இசட் டூ மாடுலஸ். ஸோ இந்த ட்ரையாங் இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இங்கே மறுபடியும் அங்கே அதை அங்கே வந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கிறது இங்கே பார்ப்பீங்க. இது இசட் ஒன், இது இசட் டூ. ஸோ ரெண்டே சமப் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், பேரலகிராம் மெத்தடை யூஸ் பண்ணலாம், இல்லை ட்ரையாங்குலர் மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஸோ இது இசட் ஒன், இந்த இசட் டூவை இப்படி வரைகிறோம். திஸ் இஸ் இசட் டூ. ஸோ திஸ் இஸ் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ கண்டிப்பாக இது இதனுடைய மாடுலஸ் கண்டிப்பாக இதனுடைய மாடுலஸ் ப்ளஸ் இதனுடைய மாடுலஸோட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு காமிச்சோம், சரியா? ஸோ இது வந்து ஜாமெட்ரிக்கலாக ஈஸியாக புரிந்து கொள்ள முடியுது. இதை இப்போ நம்ம என்ன காமிக்க போகிறோம்னா, அல்ஜிபிரிக்காக நிரூபித்து காமிக்க போகிறோம். காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய அல்ஜிப்ரா வழியாக நம்ம என்ன செய்கிறோம், நிரூபித்து காமிக்க விரும்புகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி தெரியணும். அந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, சே நீங்கள் இசட்டையும் அதனுடைய காஞ்சுகேட்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், சே இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு வச்சுக்கோங்க, ரைட்? தென் அதனுடைய காஞ்சுகேட் எப்படி இருக்கும், எக்ஸ் மைனஸ் ஐஒய்யாக இருக்கும், ரைட்? இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும், சரிங்களா? இது நம்மளுக்கு ஏற்கனவே பல தடவை பார்த்துருக்கோம், அதனால் இதை நான் இங்கே இந்த இடத்துல நிரூபித்து காமிக்கல. இதுதான் கிடைக்கும். இது என்ன, இது இசட்டுடைய மாடுலஸுடைய ஸ்கொயர், சரியா? இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு தான் இந்த இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ அதனுடைய மாடுலஸ் எடுக்கிறேன், அந்த மாடுலஸை ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ இந்த மாடுலஸ் எப்படி இருக்கும், இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ, ஓகே, இசட் டூ, இது ஒரு நம்பராக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக எடுத்துக்கலாம். தென் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட காஞ்சுகேட். இது சரிதானே, இப்படி நம்ம எழுதலாம், ரைட்? இப்படி நம்ம எழுதுனா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, இந்த காஞ்சுகேட்டை காஞ்சுகேட் ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி உள்ளே கொண்டு போகலாம். அப்போ என்னாகும் கேட்டிங்கன்னா, இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ, ரைட், இது என்னாகும், இசட் ஒன் காஞ்சுகேட் ப்ளஸ் இசட் டூ காஞ்சுகேட், சரிங்களா? இப்போ நீங்கள் உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்கும் கேட்டிங்கன்னா, இசட் ஒன்னையும் இசட் ஒன் பாரே மல்டி இசட் ஒன் காஞ்சுகேட் காஞ்சுகேட்னா பார்னு சொல்லுவோம். ஸோ இசட் ஒன் இசட் ஒன் பார், அதே மாதிரி இசட் டூக்கு இசட் டூ இசட் டூ பார் ப்ளஸ் இது இசட் ஒன் இசட் ஒன் இசட் ஒன் இசட் டூ பார், இது இசட் டூ இசட் ஒன் பார். ஸோ நான் எப்படி எழுதலாம் கேட்டிங்கன்னா, இசட் ஒன் இசட் டூ பார் ப்ளஸ் இசட் டூ இசட் ஒன் பார், இப்படி நான் எழுதலாம். ஸோ இசட் ஒன் இசட் ஒன் பாருங்கிறது என்னது, இசட்டோட இசட் ஒன்னுடைய மாடுலஸுடைய ஸ்கொயர். இங்கே நான் சார் நிரூபித்து காமிச்சேன். அதே மாதிரி இது இசட் டூ உடைய மாடுலஸுடைய ஸ்கொயர். ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதை நான் என்ன ஒரு சின்ன மாற்றம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் கேட்டிங்கன்னா, இசட் ஒன் இசட் டூ பார் இருக்கு இல்லையா, இதை எப்படி எழுதலாம், ப்ளஸ் இசட் ஒன் இசட் டூ காஞ்சுகேட் அதனோட ஹோல் காஞ்சுகேட். ஸோ காஞ்சுகேட் உள்ளே போனால் என்னாகும், இது இசட் ஒன் பாராக மாறிடும், இது என்னவாக மாறிடும், இசட் டூவாக மாறிடும். ஸோ எதுவுமே மாறலை. இப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இசட் ஒன் இசட் டூ பார் இதை ஒரு ஹோல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிட்டிங்க,
இதையும் ஒரு ஒரு ஹோல் காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்துக்கிட்டால் ரெண்டு பேர் எப்படி இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க? ரெண்டுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் காஞ்சிகேட் இருக்கிறதா நீங்கள் என்ன செய்கிறீங்க, அப்சர்வ் பண்ணுறீங்க. ஒன்று. ரெண்டாவது, அப்போ ஒரு உதாரணத்துக்கு சே இசட் ப்ளஸ் இசட் காஞ்சிகேட் அப்படின்னா என்னாகும், இசட் வந்து சே எக்ஸ் ப்ளஸ் ஐஓ, இது எக்ஸ் மைனஸ் ஐஓன்னு டூ ஐஓஏவே கேன்சல் ஆயிரும். ஸோ திஸ் பிகம்ஸ் டூ இன் டூ எக்ஸ் ஆகும். அப்போ இதுங்க நான் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். இசட் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் டூ ஸ்கொயர் ப்ளஸ் இது என்னவாகும் கேட்டிங்கன்னா, டூ இன் டூ ரியல் பார்ட் ஆஃப் இசட் இசட் ஒன் இசட் டூ காஞ்சிகேட்டாக மாறிடும். ரைட், இது பிள்ளைகளால் புரிந்து கொள்ள முடியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன நம்மளுக்கு தெரியும் கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் ஒரு ஹோல் காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதை ஒரு ஹோல் காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ரியல் பார்ட் இது, சரியா? அப்போ இது ரியல் பார்ட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மாடுலஸ், இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மாடுலஸ் இந்த ரியல் பார்ட்டை விட கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும், இல்லையா? ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், இது எப்படி புரிஞ்சிக்கலாம் கேட்டிங்கன்னா, சே இசட்னு எடுத்துக்கோங்களேன், இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒன்னு இருக்கும். ரைட், இங்கே இந்த இசட்ங்கிறது கண்டிப்பாக எக்ஸை விட அதிகமாக இருக்கும், ஒய்யை விட அதிகமாக இருக்கும், இல்லாட்டி ஈக்குவலாக இருக்கலாம், சரிங்களா? கண்டிப்பாக அதிகமாக இருக்கும், இல்லை ஈக்குவலாக இருக்கலாம். அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் என்ன பண்ண முடியும் கேட்டிங்கன்னா, இங்கே ஈக்குவல் வேண்டாம், என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, இந்த வேல்யூ கண்டிப்பாக எதோட அதிகமாக இருக்கும், கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு இசட் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் டூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்டூ இதனுடைய மாடுலஸ், ரியல் நம்பருடைய மாடுலஸ், மீனிங் இசட் ஒன் இசட் டூ காஞ்சிகேட் இதனுடைய மாடுலஸ், சரிங்களா? இங்கே நம்ம காமிச்சது மாதிரி. ரைட், ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, நமக்கு என்ன தெரியும் கேட்டிங்கன்னா, மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் மாடுலஸ் ஆஃப் இசட் டூவை நான் எப்படி எழுதலாம் கேட்டிங்கன்னா, அகெயின் இதை அப்படியே எழுதிக்கலாம், இசட் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் டூ மாடுலஸ் ஆஃப் இசட் டூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன் டூ இங்கே இருக்கு இல்லையா, இதை என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா, இந்த நம்மளுக்கு தெரியும் என்ன தெரியும், இசட் ஒன் இசட் டூ ஃபார் எக்ஸாம்பிள் இசட் ஒன் இசட் டூ இதனுடைய மாடுலஸ்ங்கிறது இசட் ஒனுடைய மாடுலஸ் இன்டூ இசட் டூவுடைய மாடுலஸ்ங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை நான் பயன்படுத்தினா என்ன கிடைக்கும் கேட்டிங்கன்னா, இசட் ஒன்னுடைய மாடுலஸ் தென் இன்டூ இசட் டூ காஞ்சிகேட்டுடைய மாடுலஸ், காஞ்சிகேட்டுடைய மாடுலஸும் அதனுடைய மாடுலஸும் ஒன்று தான். அதை நம்ம ஏற்கனவே சார் என்ன செஞ்சு காமிச்சேன், நிரூபிச்சு காமிச்சேன். ஸோ இங்கே நான் எப்படி எழுதுறேன், ரெண்டு இடம் கம்மியாக இருக்கிறதுனால பிள்ளைகள் கஷ்டம் வரக்கூடாங்கிறதுக்காக ஒரே ஸ்ட்ரோக்கில் எழுதுறேன், இசட் டூ மாடுலஸ். நவ் யூ அப்சர்வ் திஸ் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அகெயின் திஸ் இஸ் நத்திங் பட் இசட் ஒன் மாடுலஸ் ப்ளஸ் இசட் டூ மாடுலஸ் அதனுடைய ஹோல் ஸ்கொயர், இல்லைங்களா? அதனுடைய ஹோல் ஸ்கொயர். ரைட், இந்த பக்கம் என்ன இருக்குது, இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ மாடுலஸ் ஸ்கொயர். ஸோ ரெண்டு பக்கம் நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும் கேட்டிங்கன்னா, இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ மாடுலஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் டூ இப்படின்னு கிடைக்குது. இதுதான் பிள்ளைங்களாம் நம்ம நிரூபிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா தெரியும், அல்ஜிப்ரிக்காக நிரூபிக்கிறது எப்படி இருக்குது, பெரிய ப்ராசஸாக இருக்குது. ஜாமெட்ரிக்கில் நிரூபிக்கிறது எப்படி இருக்குது, ரொம்ப சுலபமாக இருக்குது. அதனால் பல நேரங்களில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் நம்ம நிரூபணம் எதை வச்சு தான் பண்ணுவோம், ஜாமெட்ரிக்கலாக தான் பண்ணுவோம். ஏன்னா அல்ஜிப்ரிக்காக பண்ண முடியும், ஆனால் அல்ஜிப்ரிக்காக பண்ணும்போது எப்படி இருக்கும், நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் வந்து போகணும். ஆனால் வேறு சில இடங்களில் நம்ம ஜாமெட்ரிக்கல் மெத்தடை பயன்படுத்த முடியாத இடங்களில் நீங்கள் அல்ஜிப்ரிக்காக தான் போயாகணும். இது ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லைங்களா. இப்போ அடுத்த ப்ராப்பர்ட்டி பேச போகிறோம், அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இசட் ஒன் மைனஸ் இசட் டூ, ரைட், அதனுடைய மாடுலஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ ஹோல் ஸ்கொயருங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள், இசட் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஐ ஒய் ஒன்று வச்சுக்கலாம், இசட் டூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டூ ப்ளஸ் ஐ ஒய் டூன்னு வச்சுக்கலாம். திஸ் மீன்ஸ் இசட் ஒன் மைனஸ் இசட் டூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ, ஓகே, ப்ளஸ் ஐ இன்டூ ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ.
So in the situation la neenga modulus pathingena z1 minus z2 avanude modulus pathingena inda complex number udaya modulus. So x plus iy indra formula irukku, x plus iy indra complex number oda modulus nammalku theriyum, x1 minus x2 whole square plus y1 minus y2 whole square. அதுக்கு ரூட் ஆக்சுவலாக அதுக்கு ரூட். ஸோ நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அந்த பக்கம் ரூட் இதாயிரும். ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, இது கிடச்சிருச்சு. இப்போ இதை நீங்கள் ஜாமெட்ரிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா எப்படி பண்ணுவீங்க கேட்டிங்கன்னா, சே திஸ் இஸ் இசட் ஒன், திஸ் இஸ் இசட் டூ, ரைட். நம்ம இதுதான் வந்து என்னது, இசட் ஒன் மைனஸ் இசட் டூ இல்லாட்டி இசட் டூ மைனஸ் இசட் ஒன். ஃபார் எக்ஸாம்பிள், சே நீங்கள் வந்து ஆரோ வந்து இப்படி போட்டிங்கன்னு வச்சுக்கோமே, சே இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம், இசட் ஒன் ப்ளஸ் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் கூட்டினா இது கிடைக்கும் ட்ரையாங்குலர்லாம், இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த சுச்சுவேஷனில் என்ன சொல்லுவீங்க, இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ மைனஸ் இசட் ஒன், இது எப்படி இருக்கும், இசட் டூ மைனஸ் இசட் ஒன்னாக இருக்கும். சப்போஸ் இதை நீங்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இப்படி இருக்கிறதா சொன்னீங்கன்னா அதனுடைய அப்படியே ஆப்போசிட், திஸ் மீன்ஸ் திஸ் இஸ் இசட் ஒன் மைனஸ் இசட் டூவாக இருக்கும். எப்படி இருந்தாலும் என்ன மாதிரி இருந்தாலும் இந்த டிஸ்டன்ஸை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா, சே திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ், ரைட். இந்த டிஸ்டன்ஸை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இது எப்படி இருக்குது, எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் இதனோட கோஆர்டினேட், ஓகே. இதனோட கோஆர்டினேட் என்ன, எக்ஸ் டூ கமா ஒய் டூ இதனோட கோஆர்டினேட். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி படிச்சிருக்கோம். இப்படி ரெண்டு கோஆர்டினேட் இருந்துச்சுன்னா நீங்கள் சிம்பிளாக பிதகோர் சேரத்தை யூஸ் பண்ணலாம். ஸோ இது என்னவாக இருக்கும், திஸ் இஸ் x1 x2 minus x1, right, whole square. இது y1 minus y2 whole square. அதுக்கு ரூட் எடுத்தால் என்ன கிடச்சிரும், இது கிடச்சிரும். ஸோ ஜாமெட்ரிக்கலாக நீங்கள் பண்ணாலும் அனலிட்டிக்கலாக பண்ணாலும் உங்களுக்கு மறுபடியும் என்ன தான் கிடைக்குது, சேம் ரிசல்ட் தான் கிடைக்குது. எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணுங்கிறத பிள்ளைங்க ஜுடிஷியலாக முடிவு பண்ணி என்ன செஞ்சுக்கோங்க, நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அது மாதிரி அடுத்த கேஸ் சார் ஆராய்ச்சி பண்ணுறேன், அது திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, இல்லைங்களா, ரைட். இந்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் மைனஸ் இசட் டூ இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு இசட் ஒன் மைனஸ் இசட் டூ. இங்கே சார் என்ன செய்கிறேன் கேட்டிங்கன்னா, பிள்ளைகளுடைய காமன் சென்ஸை தான் என்ன செய்கிறேன், உதவி கூப்பிட்றேன். தயவு செஞ்சு என்ன செய்யுங்க, உங்கள் காமன் சென்ஸை இங்கே அப்ளை பண்ணுங்கள். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கேஸ் எடுத்துக்க போகிறேன். சே இதை இசட் ஒன்னு வச்சுக்கலாம், இதை வந்து ஐ டேக் திஸ் இஸ் இசட் ஒன், ரைட். அடுத்து ஐ டேக் இசட் டூ, சே டேக் ஐ டேக் இசட் டூ, இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ நீங்கள் பாருங்கள், சே திஸ் இஸ் இசட் டூ. இது ஏன் இந்த மாதிரி எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் கேஸ், எக்ஸ்ட்ரீம் கேஸ்னால் என்ன அர்த்தம், மிக அதிகமாக இருக்கிறது மிக குறைவாக இருக்கிறது. இந்த இசட் ஒன் மைனஸ் இசட் டூ அதனோட அதிகபட்சமாக என்னவாக இருக்கும், குறைந்தபட்சமாக என்னவாக இருக்கும், சே ரெண்டும் அலைனாக இருந்தால் அதிகபட்சமாக இருக்கும். அதே இசட் டூ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இசட் டூ இப்படி இருந்துச்சுன்னா குறைந்தபட்சமாக இருக்கும், ரைட். ஸோ இப்போ குறைந்தபட்சமாக நீங்கள் வந்து இப்போ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இசட் ஒன்னுடைய மாடுலஸை இசட் டூ, இதுதான் இசட் இசட் ஒன் இங்கே போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து இசட் டூ, இசட் டூ வந்து இப்போ சப்போஸ் இன்னொரு கேஸ்க்கு எடுத்திருக்கேன், இது இசட் ஒன், இதை மைண்டில் வச்சுக்கோங்க பிள்ளைங்களா, திஸ் இஸ் இசட் ஒன். இப்போ சப்போஸ் இசட் ஒன் இசட் டூவை நீங்கள் கழிச்சிங்கன்னா, சே மாடுலஸ் மட்டும் கழிச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு வரும், இந்த பாயிண்ட் ஏன் வச்சுக்கோங்க, வேணா இன்னொரு கலர் எடுத்துங்க, நான் மார்க் பண்ணி காமிக்கட்டுமா, ஸோ ஐ டேக் ஒயிட், ஸோ ஒயிட் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் மைனஸ் இசட் டூ, எல்லாம் ரெண்டு கேஸ்க்குமே இசட் ஒன் மைனஸ் இசட் டூ மாடுலஸ் தான். ஆனால் அதே இது சப்போஸ் நீங்கள் இசட் ஒன் மைனஸ் இசட் டூட மாடுலஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா, சப்போஸ் இந்த இசட் டூ அலைன் ஆயிருந்துச்சுன்னா இந்த லைன் அகெயின் யூ ஹவ் டு எக்ஸ்டெண்ட் இந்த அளவு போகும், இதுதான் இசட் ஒன் மைனஸ் சாரி இசட் இசட் டூ இப்படி இருந்துச்சுன்னா, இசட் டூ இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி தானே கூட்டுவீங்க. ஸோ இதுதான் இசட் ஒன் மைனஸ் இசட் டூ உடைய அதிகபட்ச வேல்யூ, அதிகபட்ச வேல்யூ எப்படி இருந்துச்சுன்னா இசட் டூ இசட் ஒன்னுக்கு ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா. அதே இது குறைந்தபட்ச வேல்யூ, இது குறைந்தபட்ச வேல்யூ, இது குறைந்தபட்ச வேல்யூ, இது அதிகபட்ச வேல்யூ, இது ரைட். அப்போ இந்த ரெண்டையும் பாருங்கள், இந்த ரெண்டையும் பாருங்கள் என்ன தெரியுதுன்னா, இந்த இசட் ஒன் மைனஸ் இசட் டூ வந்து கண்டிப்பாக இந்த வேல்யூவுக்கு ஈக்குவலாக இருக்குது, இல்லாட்டி எல்லா கேஸ்லையும் இதோட அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கிறோம், சரியா இல்லைங்களா? ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கேஸே நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கேஸ் என்ன, இந்த கேஸ் என்ன கேட்டிங்கன்னா,
modulus of Z1 into Z2 is equal to modulus of Z1 plus into modulus of Z2. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இது ஆக்சுவலாக இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு மெத்தட் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதனோட போலார் ஃபார்மில் ப்ரூவ் பண்ணுறது. அஃப்கோர்ஸ் நம்ம அப்படி ப்ரூவ் பண்ணாமல் சிம்பிளாக என்ன செய்கிறோம், நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுறோம். எப்படி ப்ரூவ் பண்ணுறோம்? சே ஃபார் எக்ஸாம்பிள், யூ டேக் Z1, Z2, அதனுடைய மாடுலஸ் எடுத்துக்கோங்க. சே அதனுடைய மாடுலஸ் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. இதனுடைய மாடுலஸ் ஸ்கொயரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம எப்படி எழுதலாம் கேட்டிங்கன்னா, சி இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி தான் அதனோட மாடுலஸ் போட்டிருக்கீங்க. ஸோ இதனுடைய ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு Z1, Z2 into இந்த Z1, Z2 அதனுடைய காஞ்சுகேட். இது நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சு காமிச்சோம், Z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு Z இன்ட்டு Z பார் நிரூபிச்சு காமிச்சோம். அதாங்க பண்ணி போட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, Z1, Z2 into இந்த காஞ்சுகேட்டை உள்ளே கொண்டு போகலாம். கொண்டு போனால் என்னாகும், Z1 காஞ்சுகேட் into Z2 காஞ்சுகேட். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு, இது ரெண்டே நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா, Z1 இன்ட்டு Z பார். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், திஸ் இஸ் Z1 அதனுடைய ஸ்கொயர். அதே மாதிரி Z2 இன்ட்டு Z2 காஞ்சுகேட் என்ன கிடைக்கும், Z2 ஸ்கொயர், ரைட். ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் நீங்கள் ரூட் எடுத்தீங்கன்னா, இந்த பக்கம் ரூட் இந்த பக்கம் ரூட் எடுத்தீங்கன்னா, மாடுலஸ் ஆஃப் Z1, Z2 இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z2. ஸோ இவ்வளோ தான் பிள்ளைகளை விஷயம். இது வந்து இதுக்கு மேலே ஒரு பெரிய ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. தென் இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம், போலார் ஃபார்ம்லையும் ப்ரூவ் பண்ணலாம். போலார் ஃபார்ம் நடத்தும் பொழுது அதை பற்றி நம்ம என்ன செய்வோம், லைட்டாக பார்ப்போம். சரியா பிள்ளைங்களா, பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சந்தேகம் இருந்தால் என்ன செய்யுங்க சாருக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. பிள்ளைகளா, உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.